தமிழக முன்னாள் முதல்வர் திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் நிழல் போல அவரது அரசியல் வாழ்க்கையில் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நிழல் போல பின்தொடர்ந்த சண்முகநாதன் இன்றைக்கு உடல்நலக் குறைவாலும் வயது முதிர்வாலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டார். திமுக இந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சண்முகநாதன் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்த தருணத்தில் சண்முகநாதன் கடந்து வந்த பாதையை பார்க்கலாம். சண்முகநாதன் கருணாநிதி என்றாலே பிரிக்க முடியாத இன்னொரு பெயராக சண்முகநாதனின் பெயரும் ஒட்டி கொண்டு வரும். ஏனென்றால் சட்டமன்றம், அண்ணா அறிவாலயம், பொதுக்கூட்டம், மாநாடு, முரசொலி அலுவலகம் என்று கருணாநிதி அவர்கள் எங்கு சுற்றி சுழன்றாலும் அங்கே உடனிருந்து பின்தொடர்ந்து செல்கின்ற ஒரு நிழலாக சண்முகநாதன் இருந்தார். இத்தனைக்கும் சண்முகநாதனும் கருணாநிதியும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட தருணம், அவர்கள் நட்பான தருணம், சண்முகநாதனை இவர் கண்டெடுத்த தருணம் என்பது மிகவும் அலாதியானது, சுவாரஸ்யமானது என்றுதான் சொல்ல வேண்டும். தமிழக காவல்துறையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கு திமுக தலைவர் கருணாநிதியும் பேராசிரியர் க. அன்பழகனும் எதிர்கட்சியாக இருந்தபோது ஆளும் கட்சியை பார்த்து அவர்களை விமர்சித்து பேசுகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்திலே அவர்கள் அவதூறு பேசியதாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கு பதிவில் இருக்கின்ற போலீசாரின் நகலிலே பார்க்கிற போது கருணாநிதி அவர்கள் பேசிய வார்த்தையிலிருந்து ஒரு வரி, ஒரு சொல், ஒரு எழுத்து கூட மாறாமல் இருக்கிறது. ஒரு வார்த்தை கூட மாறாமல் இந்த அளவிற்கு படியெடுத்தது யார்? தன்னுடைய பேச்சை இந்த அளவிற்கு படியெடுப்பவர்கள் யார் இருக்கிறார்கள் என்கிற வியப்பு தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதற்கு பிறகு இதை யார் செய்தது? என்னுடைய பேச்சை இந்த அளவிற்கு மிகவும் 100% சரியாக படியெடுத்த நபர் யார் என்று ஒரு தேடுதல் படலத்தை அவர் தொடங்குகிறார். அதற்கு பதிலாக கிடைக்கிறார் சண்முகநாதன். ஏனென்றால் சண்முகநாதன் தமிழக காவல்துறையில் துப்பறியும் பிரிவிலே சுருக்கெழுத்து நிருபராக தன்னுடைய பணியை தொடங்கியவர். எதிர்கட்சி தலைவர்களுடைய பேச்சுகளை, மேடை பேச்சாக இருக்கட்டும், பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், அங்கிருக்கிற பேச்சுகளை அவர் குறிப்பிட்டு படியெடுத்து அதை தட்டச்சு செய்து காவல்துறைக்கு அனுப்புவதையே தன்னுடைய வழக்கமான பணியாக கொண்டிருந்தவர். அந்த பணியில் இருந்தபோதுதான் தலைவர் கருணாநிதியின் பேச்சையும் பேராசிரியர் அன்பழகனின் பேச்சையும் அவர் குறிப்பெடுத்து தட்டச்சு செய்து காவல்துறைக்கு அனுப்புகிறார். அந்த காவல்துறைக்கு அனுப்புகிற அந்த பேச்சின் மூலம்தான் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அந்த வழக்கின் மூலமாகத்தான் இவர் கண்டெடுக்கப்படுகிறார். 1967 முதல்வர் அண்ணா பதவியேற்ற பிறகு பொதுப்பணித்துறை அமைச்சராக கருணாநிதி பதவியேற்கிறார். அப்போது தமிழக காவல்துறையில் சுருக்கெழுத்து பணியில் இருந்த நிருபர் சண்முகநாதனை தமிழக சட்டமன்ற மேலவையின் சுருக்கெழுத்து பணியாளராக சேர்த்துக் கொள்கிறார். ஆக அவருக்கு பணி மாறுதல் கிடைக்கிறது. 1969 பிப்ரவரி 3 அண்ணாவின் மறைவிற்கு பிறகு கருணாநிதி அவர்கள் முதல்வராக பதவி அமர்ந்த பிறகு தன்னுடைய நேரடி உதவியாளராக சண்முகநாதனை வேலைக்கு அமர்த்துகிறார். இப்படித்தான் இவர்களுடைய நட்பினுடைய பயணம் தொடங்கியது. 50 ஆண்டுகாலம் அதில் எந்த பிக்கலும் பிசுகளும் இல்லை. சொல்லப்போனால் 50 ஆண்டுகாலம் இவர்களிடம் கோபம், வருத்தம், கசப்பு, பிணக்கு என்று சின்ன சின்னதாக சில சங்கடங்கள் இருந்தாலும் அது ஒரு நீரோடை போல, தெளிந்த ஓடையைப் போல தொடர்ந்து கொண்டே இருந்தது. அவர்கள் நட்பின் பிணைப்பிலும் செயற்கரிய பல செயல்களை செய்தார்கள் என்று சொல்லலாம். இத்தனைக்கும் இவர்களுக்குள் வருத்தமே வந்ததில்லையா என்றால் சம்பவங்களும் இருக்கின்றன. ஒரு ரயில் பயணம். அந்த ரயில் பயணத்திலே தெரியாத, அதாவது செய்யாத ஒரு தவறுக்காக சண்முகநாதனை திட்டிவிடுகிறார் கருணாநிதி அவர்கள். கலைஞர் கருணாநிதி திட்டிய உடனே தன்னுடைய தலைவரே தம்மை திட்டிவிட்டாரே, செய்யாத தவறுக்கு நம்மை ஏன் திட்ட வேண்டும் என்று வருத்தப்பட்டார் சண்முகநாதன். அந்த வருத்தத்திலும் கோபத்திலும் ரயிலின் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொண்டு அழுகிறார். உடனே சண்முகநாதனின் மனம் அறிந்துவிட்ட கருணாநிதி அவர்கள் அருகில் இருந்த அன்பில் தர்மலிங்கத்தை அழைத்து, சண்முகநாதன் இந்நேரம் அழுதிருக்கக்கூடும், போய் அவனை சமாதானப்படுத்தி அழைத்து வா என்று சொல்கிறார். அதற்கு பிறகு அன்பில் தர்மலிங்கம் அவர்கள் அங்கே போய், அதாவது மாப்பிள்ளை என்று சக அளவிற்கு அழைக்கின்ற சண்முகநாதனை அழைத்து சமாதானப்படுத்தி கொண்டு வருகிறார். அப்போது அன்பில் தர்மலிங்கம் ஒரு அறிவுரையை சொல்கிறார்.
தன்னுடைய மனைவி விரும்பி தாலி கட்டி கொண்ட ஒரு மனைவி இப்படி சில சங்கடங்கள் வந்தால் குறைகள் வந்தால் நீ விட்டுவிட்டு சென்று விடுவாயா, பாதியிலேயே விட்டுவிட்டு போகலாமா என்று கேட்கிறார். அவர் அப்போது அறிந்து கொண்டவர் அதரை தன்னுடைய வேத வாக்காக வாழ்வியல் இலக்காக ஒரு கொள்கையாக இலக்கணமாக கோட்பாடாக கொண்டவர் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி பயணம் வரையிலும் கலைஞரின் கடைசி காலம் வரையிலும் அதையே ஒரு கோட்பாடாக தெரிவித்து கொண்டு எந்த ஒரு சூழலிலும் தான் தலைவரை விட்டு வரக்கூடாது என்பதை கொள்கையாக கொண்டு அதுவை பின்பற்றியிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் 1967 கருணாநிதியிடம் வேலைக்கு சேர்கிறார். 71 சண்முகநாதனுக்கு திருமணம் நடக்கிறது. அதுவும் தலைவர் கருணாநிதி அவர்கள் செய்து வைத்த திருமணம்தான். காரைக்குடியைச் சேர்ந்த யோகம் என்ற பெண்ணுடன் அவருக்கு திருமணம் நடக்கிறது. இந்த திருமணம் கூட ஒரு சுவாரஸ்யம்தான். ஏனென்றால் பெங்களூரிலிருந்து சென்னைக்கு காரிலே வந்து கொண்டிருக்கிற போது அடுத்த வாரம் இந்நேரம் சண்முகநாதன் நம்ம கூட இருக்க மாட்டான், பொண்டாட்டியோட இருப்பான் என்று தலைவர் கருணாநிதி அவர்கள் போகிற போக்கில் சொல்ல சண்முகநாதனுக்கு திகைப்பு ஏற்படுகிறது. ஏன் இவர் இப்படி சொல்லுகிறார் என்று அவருக்கு தெரியாமல் இருந்தது. அதற்கு பிறகு அவர் விசாரித்து பார்க்கையில் பெண் பார்க்கும் படலம் முடிந்து பத்திரிகை அச்சடித்து திருமண வைபவம் தயாராகி கொண்டிருப்பதை அறிந்து கொண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். ஸ்டாலின், தமிழரசு, அழகிரி என்ற மூவருக்கும் எப்படிப்பட்ட உடைகளை தேர்வு செய்வாரோ தலைவர் கருணாநிதி அவர்கள் அப்படியே தான் சண்முகநாதனுக்கும் உடைகளை தேர்வு செய்து கொடுத்தார். மணப்பெண்ணான யோகத்திற்கு தன்னுடைய மனைவி நகைகளை கொடுத்தார். இப்படிப்பட்ட ஒரு மகனைப் போலவே பாவித்து தருவித்து கொண்ட சண்முகநாதனை விருந்துக்கு அழைக்கிறார் எம்ஜிஆர். அப்போது என்னுடன் வந்துவிடு என்று சொல்லுகிறார். 9 வெள்ளி டம்ளர்களை அவரது திருமணத்திற்கு பரிசாக அளிக்கிறார். ஆனால் தன்னுடைய பலம் தலைவர்தான், அவரை விட்டு வரமாட்டேன் என்று ஒதுங்கிக் கொள்கிறார் சண்முகநாதன். ஏனென்றால் இதற்கு பிறகும் சில விஷயங்களிலே, சில சங்கடங்களிலே 2 முறை கோபித்து கொண்டவர் தான் சண்முகநாதன். ஆனால் அதையெல்லாம் அவர் பெரிதுபடுத்தவில்லை. தன்னுடைய மகன் மகள் எல்லோருக்கும் தன்னுடைய வாழ்க்கை புரிந்திருக்கிறது என்று அவர் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் காலை 7 மணியிலிருந்து இரவு 11 மணி வரை கருணாநிதி நிழல் போல செயல்பட்டவர் அவர். தன்னுடைய மனைவிக்கு புரிந்துவிட்டது, 2 மகன்களுக்கும் மகளுக்கும் புரிந்துவிட்டது என்பதையும் அவர் மிகச்சிறந்த ஒரு பணியாக பார்த்தார். தன்னுடைய குடும்பத்துக்கு நேரம் செலவழிக்க முடியவில்லையே என்று அவர் மனம் கலங்கியதில்லை. இப்படிப்பட்ட தலைவருடன் பணியாற்றுவதே பெருமை என்று நினைத்தார். அதை அவரது குடும்பமும் புரிந்து கொண்டது. அதே சமயத்தில் இப்படிப்பட்ட தலைவரோடு இருக்கும்போது நாம் சில சுயலாபத்தை அடைய வேண்டும் என்பதோ, அரசு வேலைகளிலோ உயர் பதவிகளிலோ தன்னுடைய மகன்களையும் மகளையோ அழைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று சண்முகநாதன் நினைக்கவில்லை. அவருடைய 2 மகன்களும் ஒரு மகளும் தனியார் துறையில்தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அரசின் மூலமாகவோ தலைவர் கருணாநிதி மூலமாகவோ எந்த சுயலாபத்தையும் அடையவில்லை என்பதற்கு இதுவே சான்று. இன்னொரு பக்கம் சண்முகநாதன் மிலிட்ரிமேன் மாதிரி, அவனை நாம் எந்த விதத்திலும் எதையும் பயன்படுத்த முடியாது, அவன் கடமையை செய்பவன் என்று சுற்றத்தார்களும் உற்றார் உணர்வுகளும் சொல்லக்கூடிய அளவிற்கு சுத்தமான கரங்களுக்கு சொந்தக்காரராக சண்முகநாதன் இருந்திருக்கிறார் என்பதை தெற்கிலிருந்து ஒரு சூரியன் நூலிலே சண்முகநாதன் அளித்த பேட்டியின் மூலமே இதை நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கருணாநிதி அவர்கள் ஒருமுறை சொல்லியிருக்கிறார், என் அலுவலகத்தில் இருந்து வேலை பார்க்கின்ற ஒரு நபராக நான் சண்முகநாதனை பார்க்கவில்லை, என் அகத்திலிருந்து வேலை செய்பவராக பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு அவர் மனமறிந்து குணமறிந்து அவருடைய விரல் அசைவிலும் விழி அசைவிலும் அவர் என்ன நினைக்கிறார் என்று எண்ணங்களை புரிந்து கொண்டு செயலாற்றிய ஒரு காரியதரிசியாகத்தான் சண்முகநாதன் இருந்திருக்கிறார். இந்த பிறவி தலைவருக்கானது, தலைவர் இல்லாமல் நான் இல்லை என்று சொல்கிறார். இன்றைக்கு திமுக தலைவர் கருணாநிதியும் இல்லை, அவரது நேரடி உதவியாளர் சண்முகநாதன், அவரது நிழல் போல செயல்பட்டவரும் இல்லை. ஆழ்ந்த இரங்கல்கள்.